அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு எதிரான மிகப்பெரிய அளவிற்கு அவதூறு பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையும், இந்த அவதூறுகளாலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த சத்திய ஜோதி இஸ்லாம் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெறுவதையும் நாம் கண்டு வருகின்றோம். அதுல ஒரு வகையாக RSS னுடைய தமிழக ஏஜென்ட் ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் அந்த தந்தி டிவியில பேட்டி கொடுக்கும் பொழுது, தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு ISIS இயக்கமோ அல்கொய்தாவோ தேவையில்லை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களே போதும் என்று சொல்லி பேசியிருந்தார். இதை வந்து நம்ம மிகப்பெரிய அவதூறு, திருமறை குர்ஆன் தான் இந்த உலகத்துல மனிதநேயத்தையும் மனிதாபிமானத்தையும் சத்தியத்தையும் சமத்துவத்தையும் சமரசத்துவத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு வேதம், ஒரே வேதம், இறைவனுடைய இறுதி வேதம் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த குருமூர்த்தி என்பவர் தன்னுடைய சொல்லில உண்மையாளராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், எங்களோடு விவாதித்து அவர் சொன்ன இந்த அவதூறு உண்மை என்று நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்க முன்வர வேண்டும். இந்து மதத்தினுடைய காவலர் போல தன்னை காட்டிக் கொள்கின்றார். அதுல அவர் உண்மையாளராக இருந்தால், அவர் சொன்ன சொல்லில உண்மையாளராக இருப்பாரே, ஆனால் நீங்க வந்து திருக்குறான் வந்து தீவிரவாதத்தை தூண்டுது என்பதற்கு நிரூபிக்க வாங்க என்று சொல்லி எழுத்துப்பூர்வமான அழைப்பை நாம வந்து கடந்த வாரம் வெளியிட்டு இருந்தோம். அவருக்கு பதிவு தபாலை அனுப்பணும், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று லட்சக்கணக்கான மக்கள் வாரியாக சென்று சேர்ந்திருக்கின்றது. உணர்வு இதில் நாம அறிவிப்பா போட்டோம். கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னா, 11ஆம் தேதி நேற்று இரவோடு அந்த கெடு முடிந்து 11ஆம் தேதிக்குள்ள நீ என்ன செய்ய, இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களிடத்திலிருந்து எழுத்துப்பூர்வமான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னா இதுல இருந்து ஓடிட்டீங்கன்னு அர்த்தம் என்று சொல்லி நாம அழைப்பு கொடுத்திருந்தோம். இவர் உண்மையாளராக இருந்தா எழுதியிருக்க வேண்டும், கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அல்லது மெயில் அனுப்பி இருக்க வேண்டும். பார்த்தா ஆள் தலைமறைவு, எந்த பதிலும் வரவில்லை. அப்ப திருக்குறான் தீவிரவாதத்தை தூண்டுகின்றது என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை அவரே ஒப்புக்கொண்டார். இதுவரை இதன் வாயிலாக அதை வந்து நிரூபிப்பதற்கு வந்து அவருக்கு திராணி இல்லை, தகுதி இல்லை. ஏன், நம்ம சொன்னது பொய் என்பது அவருக்கே தெரிந்திருக்கிறதுனால தான் இவர் வந்து நிரூபிக்க முன்வரவில்லை. இந்த அறைகோல் என்பது குருமூர்த்திக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தின் மீது அவதூறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நாம் அழைக்கின்றோம். யார் வேணாலும் வரலாம், குருமூர்த்தி தான் ஓடி போயிட்டார், ஓடத்தும் பிரச்சனை இல்லை. அவர் பொய்யர் என்பதையும், இவர் எப்படிப்பட்ட காவி வெறியர் என்பதையும், காவி வெறி பிடித்த சிந்தனையாளர் என்பதையும், அவதூறுவாதி என்பதையும் இந்த நிகழ்வின் வாயிலாக மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். இருந்தாலும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான அவதூறுகளை சொல்கின்றீர்களோ, நீங்கள் உண்மையாளராக இருந்தா வாங்க, யார் வேணாலும் வரலாம், தௌஹீத் ஜமாத் வந்து அழகான முறையில் விவாதிக்க தயாராக இருக்கின்றது என்பது முதல் செய்தியாக இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஜக்கி வாசுதேவ் என்று ஈசா யோகா இப்ப வந்து பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கின்றது.